வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ள ஐசிஏஆர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மில்லட்ஸ் ரிசர்ச்சில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அதோட நண்பர்களே இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா டெக்னீஷியன் ஃபீல்டு ஃபார்ம் ஸோ இதில் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா நான்கு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு மூன்று எஸ்டிக்கு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து இருநூறிலிருந்து இருபதாயிரத்து இரநூறு ப்ளஸ்ஸு ஜிபி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜி லிமிட் பார்த்திங்கன்னா முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கார்டுங்கள் எண்ணிக்கை மூன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா யூஆருக்கு இரண்டு ஓபிசிக்கு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளம் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூறிலிருந்து முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஜிபி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இருநூறு ஏஜி லிமிட் பார்த்திங்கன்னா இருபதிலிருந்து இருபத்தி ஏழு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா எல்டிசி லோவர் டிவிஷன் கிளார்க்கு ஸோ எத்தனை வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்கன்னா மூன்று வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா யூஆருக்கு இரண்டு அதர் பேக்வர்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இருநூறுலேருந்து இருபதாயிரத்தி இருநூறு ப்ளஸ் ஜிபி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டிலிருந்து இருந்து ஏழு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ டெக்னீஷியன் ஃபீல்டு ஃபார்ம் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன்னால் மெட்ரிகுலேட் பாஸ் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படி இல்லைனா அதற்கிடையான கல்வி வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அசிஸ்டன்ட் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிகிரி ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளார்க்கு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதுக்கு இணையான கல்வி வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த கூடுதல் தகுதிகளாக கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ அதுக்கடுத்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஓன்லி ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது ஸோ எந்த மாநிலத்தை சேர்ந்தவரும் விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி வந்து எடுக்கிற மாரி இருக்கும் ஸோ டிடி பார்த்தீங்கன்னா முந்நூறுபா நீங்கள் வந்து டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா யாருக்கெலாம் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிஹெச் உமன்ஸ் கேன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ ரைட்டுங்களா ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கோம் ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ ரைட்டுங்களா தேவையான கால்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க ஃபில் பண்ணிட்டு ரிலவெண்ட் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எனக்கு இருக்கும் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதுக்கடுத்தாக முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க செல்ஃப் அட்ரெஸ் நீங்க பண்ண வேண்டியிருக்கோம் காஃபிஸ் ஆஃப் மார்க் மார்க்ஷீட் ஸ்கேர் சர்ட்டிஃபிகேட் ஸோ ரைட்டுங்களா ஸோ மந்திராதீங்க அதர் சர்ட்டிஃபிகேட் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்ரெஸ் வந்து நீங்க பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்